உலகங்களின் கலப்பிலே பிறப்பது அது வாழ்வை உயிர்ப்பிக்கும் மரணத்தை விளக்கும். வணக்கம். இன்று பாரதியாரினுடைய பாடல்களிலே காதல் பாடல்களிலே கவித்துவம் பற்றி பார்க்கலாம். இந்த பாடல்கள் மாணவர்களுக்கு பாடநூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அவற்றின் அடிப்படையிலே கண்ணம்மாயின் காதலி, குயில் பாடல், பாரதியாரின் சுயசரிதை போன்ற பாடல்களிலிருந்து நாம் பாரதியார் காதலை எவ்வாறு பார்க்கின்றார் என்று பார்ப்போம். காதல், காதல் என்பது இரண்டு உள்ளங்களுக்கு இடையிலே ஏற்படுவது. ஆனால் இதில் உள்ள அர்த்தமாக நாம் பார்ப்போமாக இருந்தால் கலத்தல், ஒன்றிணைதல் போன்ற பொருளை நாங்கள் எடுக்கலாம். பாரதியினுடைய அந்த ஒன்றிப்பு, இயற்கையோடு ஒன்றித்தமை, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் இவற்றுடனான அவருடைய ஒன்றிப்பு தன்மையைத்தான் இவர் காதல் என்ற ஒன்றுக்குள்ளே கொண்டு வருகின்றார். இந்த காதல் அழகானது, இன்பமானது. இந்த காதல் உணர்வு எவ்வாறு மனித மனங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்றெல்லாம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நம்முடைய சங்க காலத்திலே கூட இந்த காதல் பாடல்களை நாங்கள் பார்க்கின்றோம். தொல்காப்பியத்திலே அகத்திணை என காதல் சார்ந்த உறவுகளை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த அகம் என்பதற்கு நச்சினார்க்கினியர் கூறுகின்ற விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், ஒத்த அன்பினாலாய ஒருவரும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்தே பிறந்த பேரின்பம் என்று சொல்லுகின்றார். அதாவது இரண்டு உள்ளங்கள் ஒத்திருந்து சேருகின்ற தன்மை இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. அது மற்றவர்களுக்கு இவ்வாறு இருந்ததென்று எடுத்து சொல்ல முடியாததாக இருக்கும். அதை உண்மையில் உலகியல் காதல், உலகியல் வாழ்வு சிற்றின்பம் சார்ந்தது. அதை நச்சினார்க்கினியர் பேரின்பம் என்று சொல்லுகின்றார். எனவே ஒன்று கலந்த தன்மை, அதனுடைய உணர்வுகள் வெளியிலே மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத தன்மை, தாமே தாம் நினைத்து இன்புறுகின்ற தன்மையை இங்கே எடுத்து காட்டுகின்றார். இந்த ஒன்று கலத்திலைத்தான் சங்க காலத்திலே யாயும் யாயும் யாராகியரோ என்ற அந்த பாடலிலே செம்புலப்பேல் நீர் போல் ஆங்கே அன்புடை நெஞ்சன் தாங் கலந்தனவே என்று கூறப்படுகின்றது. இங்கும் அந்த கலத்தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பாரதி காதலை எவ்வாறு பார்க்கின்றார், பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்ற நோக்குடையவர் பாரதி. அதனால் நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற முப்பெரும் சிந்தனையோடு பாரதியினுடைய இயங்குதளம் செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கவிதையை அவர் தொழிலாக, நமக்கு தொழில் கவிதை என்கின்ற, எனவே அதை எவ்வாறு அவர் பார்க்கின்றார், அதை காதலித்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். கவிதை காதலி என்ற பாடப்பகுதியிலே வாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலி, அந்த நாள் நீயனை அடிமையாய்கொள கலந்தியாம் பொழியிடை கழித்தவன் நாட்களில், நீயே உயிரென தெய்வமும் நீயென நின்னியே பேணி நெடுநாள் போக்கினேன் என்று சொல்லுகின்றார். இங்கே கவிதையை பாரதியார் காதலிக்கின்றார். காதலித்தவர் அது எவ்வாறு தன்னை அடிமை கொண்டது என்பதையும், அதனோடு தனிமையில் இருந்த பொழுது அது எவ்வாறு தன்னை ஆட்கொண்டது, உயிராகவும் தெய்வமாகவும் மதித்த தன்மையை இங்கே எடுத்து காட்டுகின்றார். அதே போல இந்த காதலை பற்றி கூறும் பொழுது பல பெரியார்கள் பலவிதமாக, பல அறிஞர்கள் பல்வேறு விதமாக கூறியிருக்கின்றார்கள். காதல் ஒரு தீவிரமான மனநோய் என பிளேட்டோ கூறியுள்ளார். காதல் கண்களால் பார்ப்பதில்லை, ஆன்மாவால் பார்க்கிறது என வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறியுள்ளார். காதல் என்பது இரண்டு உடல்களில் வசிக்கும் ஒற்றை ஆத்மா ஆனது. இது அரிஸ்டோட்டிலின் கூற்று. எனவே இவ்வாறு காதலை பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமாக கூறியிருக்கின்றார்கள். பாரதி இந்த காதலை எவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று பார்ப்போமாக இருந்தால், காதலினால் மானிடர்க்கு கலவியுண்டாம், காதலினால் மானிடர்க்கு கவிதையுண்டாம், ஆதலினால்
காதல் செய்வீர் உலகத்தீர். அறைகூவல் விடுகின்றார், காதல் செய்யுங்கள் என்று சொல்லி. காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போவும், அதனால் மரணம் பொய்யாம் என்று சொல்லி காதலை பற்றி பாரதியார் கூறியுள்ளார். அதே நேரம் காதலை பற்றி கூறும் பொழுது, காதல் காதல் காதல், காதல் போயில் காதல் போயில், சாதல் 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 என அந்த காதலுக்கு வேறு ஒன்றுமே குறிப்பிடாமல் அந்த சொற்களின் மூலம் எவ்வாறு அதற்கு அர்த்தம் கொடுக்கின்றார் என்று இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காதலை வேண்டி கரைகின்றேன் அல்லது சாதலை வேண்டி தவிக்கின்றேன். காதலினால் மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும் என்ற பாரதி காதலை வேண்டி கரைகின்றதாகவும், அவ்வாறு காதல் கிடைக்காவிட்டால் சாதலை வேண்டி தவிப்பதாகவும் குயில் பாட்டிலே கூறியிருக்கின்றதை நாம் பார்க்கலாம். அதேபோல மாணவர்களுக்கு பாரதியினுடைய சுயசரிதை பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதிலேயும் நாங்கள் காதலை பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடப்பகுதியிலே, காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும், கண்கள் பின் அழகாண்டு கழித்திட, யாத்த தேர் உருளை படும் ஏழைதான் யாண்டு தேர் செல்லும் ஆங்கு இழுப்புற்றது என்று கூறுகின்றார். அதாவது அழகான பாரதியின் உள்ளத்தை கவர்ந்த அந்த சிறுமி போகின்ற வழியெல்லாம் அவளை காத்திருக்கின்றார். காத்திருந்தவள் அவளுடைய அந்த பின் அழகை பார்த்து அதில் மகிழ்ந்து களிப்பெய்துகின்றார். அந்த களிப்பும் அவருடைய அந்த ஏக்கங்கள் அந்த பார்வையையும் அவர் அழகான உவமை மூலம் கூறுகின்றார். எவ்வாறென்றால், யாத்த தேர் உருளை, அதாவது தேர் சில்லினிலே பட்ட மீளை, ஒரு விலங்கானது எவ்வாறு அந்த சில்லோடு பிரியாமல் சேர்ந்து இழுபட்டு போகுமோ, இங்கே அந்த விலங்கு பிரியாது, அடுத்தது அதனோடு இழுபட்டு தொடர்ந்து செல்லும், தன்னுடைய பார்வையும் அவளினுடைய அழகிலே பின் செல்வதாக இங்கே பாரதியார் கூறுகின்றார். பாரதியாருடைய பாடல்களிலே தரம் 12 மாணவர்களுக்கு கண்ணம்மாயின் காதலி என்ற பாடல் பகுதி பாடமாக தரப்பட்டுள்ளது. இதிலே பாடல்கள் இவ்வாறு இடம்பெற்றுள்ளன. மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன், மூளை கடலைய வான வளையம் முத்தமிட்டே தழுவி மூழ்தல் கண்டேன், நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பலபலன பகற்கனவில் தன்னை மறந்த லயந்தன்னில் இருந்தேன், ஆங்க பொழுதிலென் பின்புறத்திலே ஆழ்வந்து நின்றெனது கண்மறைக்கவே பாங்கினி கையிரண்டும் தீண்டி அறிந்தேன், பட்டுடை வீசுகமல் தன்னில் அறிந்தேன், ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன், ஒட்டும் இரண்டு உள்ளத்தின் தட்டில் அறிந்தேன், வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா மாயம் இவரிடத்தில் என்று மொழிந்தேன், சிரித்த ஒலிப்பில் அவள் கைவிளக்கியே திரும்பி தழுவி என்ன செய்தி சொல்லென்றேன், நெரித்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய், நீல விசும்பினிட என்ன கண்டிட்டாய், திரித்த நுரையினிட என்ன கண்டிட்டாய், சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய், பிரித்து பிரித்து நிதம் மேகமளந்தே பெற்ற நலங்கள் என்ன பேசுதி என்றாள், நெரித்த திரைக்கடலில் நின்முகங்கண்டேன், நீல விசும்பினிடை நின்முகங்கண்டேன், திரித்த நுரையினிடை நின்முகங்கண்டேன், சின்ன குமிழிகளில் நின்முகங்கண்டேன், பிரித்து பிரித்து நிதம் மேகமளந்தே பெற்றதுன் முகமன்றி பிரிதொன்றில்லை, சிரித்த ஒலியிலின் கைவிளக்கியே திரும்பி தழுவியதில் நின்முகங்கண்டேன் என்ற இந்த பாடலை பார்ப்போமாக இருந்தால், இந்த இயற்கையோடு ஒன்றித்த தன்மை, காதல் உணர்வோடு ஒன்றித்த தன்மை, ஒன்றித்த தன்மையோடு பார்க்கின்ற பொருளெல்லாம் காதலியை காணுகின்ற தன்மை இங்கே அழகாக எடுத்துக்காட்டப்படுகின்றது. கண்ணனின் காதலனில் காதலி கண்ணனுடைய பிரிவால் உணவு செல்லவில்லை, சகியை உறக்கம் கொள்ளவில்லை என துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை மாறி இங்கே பாரதி தன்னை கண்ணம்மாவினுடைய காதலனாக கொண்டு
என்ன செய்கின்றார் என்று சொன்னால், மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அங்கே வானத்தையும் கடலையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். மூளை கடலை அவ்வான வளையம் முத்தமிட்டே முகிழ்தல் கண்டேன். அந்த மூளை கடல் கடலின் தூரத்திலே எல்லையிலே வானமும் கடலும் ஒன்றாகி கலக்கின்ற அந்த நிலையை அவர் மூளை கடலை அவ்வான வளையம் முத்தமிட்டே முகிழ்தல் கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அங்கே மேகம் நீல நிறம், கடல் நீல நிறம், இரண்டும் ஒன்றையொன்று தழுவதாகவும் வந்து குவிவதாகவும் பாரதியார் கூறுகின்றார். இந்த நேரத்திலே காதலி வந்து கண் பொத்துகின்றாள். இந்த அகத்துறை மரபை பின்பற்றி பாரதியார் இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார். கண் பொத்துதல், நாணி கண் புதைத்தல், தூது விடுதல் போன்ற அந்த மரபிலே காதலியாகிய கண்ணம்மா காதலனாகிய கண்ணனின் கண்களை பொத்துகின்றாள். அதுவும் பின்புறமாக வந்து கண்ணை பொத்துகின்றாள். அவ்வாறு பொத்தும்போது அவர் பாரதி எவ்வாறு வந்து கண்ணை பொத்துபவள் தன்னுடைய காதலி என்று அறிகின்றார் என்று சொன்னால், அதாவது அந்த விரலை பின்பக்கமாக தீண்டுகின்றார். அந்த தீண்டி அறிகின்றார். வீசு கமல், அதாவது அவளுடைய பட்டுடை வீசு கமல் தன்னில் அறிந்தேன். அவளுடைய ஆடையிலே இருந்து வருகின்ற வாசனையின் மூலம் வந்திருப்பது கண்ணம்மா என்று அறிந்தேன் என்று சொல்லுகின்றார். அடுத்தது இரு உள்ளங்கள் அங்கே இணைவாளே ஒருவரை ஒருவர் நெருங்கி வரும்போது உவகையானது சந்தோஷம் ஊற்றெடுக்கின்றது. அவ்வாறு ஊற்றெடுக்கின்ற அந்த தன்மையை கொண்டு நான் கண்ணம்மா என்பதை அறிந்தேன் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இரண்டு உள்ளங்களின் ஓசையிலே அறிந்தேன் என்று கூறுகின்றார். அவ்வாறு கூறியவர் திரும்பி தழுவி அவளை பின்பக்கமாக தழுவி விடடி கண்ணம்மா என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆரிடம் இந்த மாயவித்தை செய்கின்றாய் என்று சொன்னவர் கண்ணம்மா வாங்கி விடடி ஏடி கண்ணம்மா என்று கையை எடுக்கும்படி சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது கண்ணம்மா அவரிடம் கேட்கின்றாள், இந்த நீலக்கடலிலே என்ன பார்த்தாய், இந்த திரைகளிலே என்ன பார்த்தாய், விசும்பிலே என்ன பார்த்தாய், சின்ன குமிழிகளில் நீ என்ன பார்த்தாய், இவ்வாறு பிரித்து பிரித்து நீ என்னத்தை தான் பார்த்தாய் என்று சொல்லி அவள் கேட்கும் பொழுது அங்கே காதலன் கூறுகின்றார், இந்த விசும்பிலே உன்னைத்தான் பார்த்தேன், நுரையிடை உன்னைத்தான் பார்த்தேன், இந்த குமிழிகளில் உன்னைத்தான் பார்த்தேன், இந்த அலைகளிலே உன்னைத்தான் பார்த்தேன், பிரித்து பிரித்து பார்த்ததில் எல்லாம் உன்னைத்தான் பார்த்தேன், உன்முகம் அன்றி வேறொன்றில்லை என்று சொல்லி பாரதியார் கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த இயற்கையில் மட்டுமல்ல, நான் பார்க்கின்ற இந்த இயற்கை பொருள்களில் மட்டுமல்ல, நான் திரும்பி பார்த்த பொழுது கூட உன்னைத்தான் உன்முகத்தைத்தான் பார்த்தேன் என்று கூறுகின்றார். இந்த பாடலிலே அந்த பாரதியினுடைய கவித்துவம் எம்மை அவருடைய காட்சிகளை சித்திரங்களாக பார்க்க வைக்கின்றது. வானையும் கடலையும் ஒன்று சேருகின்ற அந்த தோற்றத்தை எம்முன் கண்முன்னே நிறுத்துகின்றார். அதே போல வான வளையம் மூளை கடலை அவ்வான வளையம் என்று கூறுகின்றார். அது முத்தமிடுவதாக கூறுகின்றார். இந்த இயற்கையோடு ஒன்று கலக்கின்ற பாரதியினுடைய எண்ணங்கள் எவ்வாறு தன்னுடைய காதல் நினைவுகளை காதலியை அதன் மூலமாக காண வைக்கின்றது என்று பார்ப்போமாக இருந்தால், இவை எங்களை ஒரு நயக்க வைக்கின்ற அல்லது எங்களை வியக்க வைக்கின்ற தன்மையாக சிறந்த கற்பனை வளமும் சொல்லாட்சியோடும் விளங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பாரதியாருடைய பாடல்களிலே காதல் பாடல்களில் அவர் அந்த ஒன்று கலந்த தன்மையையும் பிரிக்க முடியாத தன்மையையும் அதிலே தான் காணுகின்றதெல்லாம் தன்னுடைய காதலியின் முகமென்றதையும் அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். மீண்டும் பாரதியின் இன்னொரு பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.